பர்கூர் மலைப்பாதையில் லாரி மீது பேருந்து மோதி விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வைரல். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள பர்கூர் மலைப்பகுதியில் வரட்டுப்பள்ளம் அணைப்பகுதியில் நேற்று முன்தினம் கற்கேகண்டியில் இருந்து பவானி நோக்கி வந்த தனியார் பேருந்து எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கர்நாடக மாநிலம் சென்று கொண்டிருந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து குறித்தான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. சிசிடிவி காட்சி பதிவில் பர்கூர் மலைப்பாதையில் லாரி ஒன்று பிரேக் டவுன் ஆகி இடதுபுறமாக நின்று கொண்டிருந்துள்ளது. அப்போது தனியார் பேருந்தின் ஓட்டுநர் நின்று செல்லாமல் வேகத்தில் அதனை ஓவர்டேக் செய்த போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி லாரி மீது மோதி நிற்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. விபத்து தொடர்பாக தனியார் பேருந்தின் ஓட்டுநர் பாலாஜி மீது பர்கூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் சகாதேவன் நிகழ்ச்சியில் கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் பாபு முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் கோவை தெற்கு மாவட்ட தொண்டரணி இளைஞரணி மகளிரணி மற்றும் மதுக்கரை தொண்டரணி இளைஞரணி மகளிரணி மற்றும் மாணவரணி மற்றும் மக்கள் இயக்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். எப்பொழுதும் அதிவேகத்துடன் சென்று வருவதாகவும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேருந்து விபத்து குறித்து சிசிடிவி பதிவுகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது.